ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்க ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த முறை ரொம்பவே அருமையாக 18 வயசுக்கு கீழே குழந்தைகள் ரொம்பவே அருமையாக பாடிட்டு இருக்காங்க. 9வது சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தொடங்கியிருக்காங்க. அதில் ரொம்பவே கண்ணு தெரியாத 2 கண்களும் சுத்தமாக தெரியாத குழந்தை ஒன்று சூப்பராக பாடிட்டு இருக்குங்க. ஆமாங்க, புரோகிதா ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுற எல்லாரும் அன்போடு அழைக்கப்படுற இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையாக பாடுறாங்க. 2 கண்களுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிறவியிலிருந்து சூப்பராக இப்போ பாட்டு நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கில் கலந்துக்கிட்டு தன்னோட திறமையை முழுசாக காமிச்சிட்ருக்காங்க. புரோகிதா ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் நிறைகளில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவோட உதவியோடு பார்த்திங்கன்னா இப்போவும் ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன வீட்டில் பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சியோட சூப்பராக புரோகிதா ஸ்ரீ வளர்ந்து வராங்க. 2 கண்கள் இல்லாத ஒரு குறையை பார்த்திங்கன்னா தன்னோட நிறையா எடுத்துக்கிட்டு பாட்டில் கவனம் செலுத்தி தன்னோட குரல் வளத்துக்கு மேலும் மெருகேற்ற விதமாக சூப்பர் சிங்கில் கலந்துருக்காங்க. டாப் 10 கான்டெஸ்டன்ஸாக கலந்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக எல்லா ரசிகர்களும் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க புரோகிதா ஸ்ரீ. புரோகிதா ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட திறமையா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பாடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க குரல் வளம் கேட்டு மெய்சிறுத்து போயிட்டாங்க சித்ராம்மா மற்றும் நடுவர்கள். புரோகிதா ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கு வருவாங்க, 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டு வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. புரோகிதா ஸ்ரீக்கு கண்கள் தெரியாமல் இவ்வளோ அழகு பாடுறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை ரொம்பவே ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். உங்களுக்கு புரோகிதா ஸ்ரீ பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.